ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? ரெண்டு நாள் கழித்து திருப்பி மீட் பண்ணுறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு அவ்வளோ மெசேஜ் வந்துச்சு இன்ஸ்டாலேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி. என்ன சிஸ்டர் டூ டேஸ் காணோம் அப்படின்னு. நோ, ஆக்சுவலி ஈஸ்டர் செலிப்ரேட் பண்ணதுனால நான் அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், சாரி. ஸோ திருப்பி என்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் ஈஸ்டருக்கு என்னென்ன செஞ்சனோ அந்த வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். அப்புறம் யார் யாருக்கு இன்றைக்கி பர்த்டேவோ ஹாப்பி பர்த்டே, மே காட் பிளஸ் யூ. அப்புறம் இன்னைக்கு இப்போ நான் என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா, ஐ மீன் ஈஸ்டர். ஸோ மினி பாலாப்பம், கலர்ஃபுல்லாக. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு அது தான் செஞ்சேன். ஸோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். பச்சரிசி நான் வந்து ஒரு 5 to 6 hours ஊற வச்சுட்டு இப்போ தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். முதல் நல்லா கழுவிட்டு ரெண்டு வாட்டி, அதுக்கப்புறம் சுத்தம் தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். 1 cup அதில் வந்து கொஞ்சோண்டு சால்ட் போடுறேன். அப்புறம் ரைஸ், குக் ரைஸ், இது வந்து நேற்று சோறு, அமுக்காதீங்க, அப்படியே சும்மா அப்படியே எடுத்துருங்க. 1/2 cup இதையும் போடுங்க. 1/2 cup ஃப்ரெஷ் கோகோனட், இதையும் அமுக்காதீங்க, அப்படியே எடுத்து 1/2 cup போட்டுக்கிங்க. 1 tablespoon ரைஸ் ஃப்ளா போட்டுக்கிங்க. அப்புறம் சுகர், சாரி 2 tablespoon, சூப்பராக இருக்கும், போட்டாச்சு. 1/2 cup நல்லா திக்கான கோகோனட் மில்க், இதுவும் ஊற்றிக்கிட்டேன். 1 cup வாட்டர். ஓகே, இப்போ இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இந்த மாதிரி தான் கொஞ்சம் தண்ணியாக நான் அரிப்பேன். பிகாஸ் நாளைக்கு காலையில் நம்ம வந்து திருப்பியும் தண்ணி எதுவும் ஊற்ற போகிறதில்லை, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரே சைடில் இப்படி ஒரு 3 to 4 minutes கையில் அடிச்சுக்குவேன், ஓகேங்களா? நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ராத்திரி, ஓகே, ஆஃப்டர் 12 hours, அதுக்கப்புறம் நீங்கள் அப்போ சுட்டாதான் சூப்பராக வரும். பிகாஸ் நான் வந்து பேக்கிங் சோடாவோ ஈஸோ ஒன்றும் போட மாட்டேன். அதே நீங்கள் வந்து ஒரு 5 to 6 hours கழித்து சேர்றதா இருந்தால் நீங்கள் ஈஸ் போட்டு தான் ஆகணும். அப்போ தான் அது வந்து நல்லா புளிச்சிக்கிட்டு உப்போம், ஓகேங்களா? நீங்கள் வந்து ராத்திரி செஞ்சுட்டு காலையில் சுடுறதா இருந்தால் ஒரு 12 hours கழித்து நீங்கள் ஒன்றும் போட தேவையில்ல, அது சூப்பராக தான் வரும், ஓகேங்களா? ஒரு 3 to 4 minutes இப்படி அடிச்சுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் மூடி வச்சுருவேன். நாளைக்கு காலையில் அதாவது 12 hours கழித்து பார்ப்போம், சரிங்களா? நான் ஒன்றும் போடலை, பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ ஈஸோ ஒன்றும் போடலை. ஸோ 12 hours கழித்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 12 hours ஆச்சு, இப்போ பார்ப்போம். தெரியுதுங்க, ஓகே. இப்போ நம்ம தண்ணி ஒன்றுமே மிக்ஸ் பண்ண வேணாம், டைரெக்டாக அப்போ தான் சுடலாம், ரொம்ப கிண்டிடாதீங்க, ஓகே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேனை வச்சுட்டேன், கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃப்ளேமை வந்து கூட வச்சிடாதீங்க, பிகாஸ் நானும் எப்போதும் அந்த மிஸ்டேக் தான் செய்வேன், ஃப்ளேமை கூட வச்சு தீச்சு விட்ருவேன். ஸோ பார்த்து வைங்க. ஸோ இது வந்து ஈஸ்டர்னால நான் கலர்ஃபுல்லாக செய்கிறேன். அண்ட் மினி தேங்காய் பழப்போம். எப்படி வருதுன்னு முடி வச்சிடும், வேகட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெந்துருச்சு, சூப்பர் சாஃப்டாக நல்லாயிருக்கும், எடுத்துட வேண்டியதான். ஸோ அதே மாதிரி என்னோடய ஃபேவரட் கலர்ஸ்லாம் நான் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சின்ன சின்னதாக செஞ்சிட்டேன். நீங்கள் கேட்பீங்க இதிலே பெருசு செய்ய முடியுமான்னு, கண்டிப்பாக முடியும். பாருங்கள், நல்லா உப்பிட்டு தான் வரும். ஸோ இன்னும் இதுவும் வேகட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸி தானே? பாருங்கள், நீங்கள் பெருசாக கூட செய்யலாம், நல்லா சூப்பராக தான் வரும். பட் ஈஸ்டர்னால நான் கலர்ஃபுல்லாக, ஈஸ்டர் எக் மாதிரி கலர்ஃபுல் அப்போம் இது. அப்புறம் பால், தேங்காய் பால், சூப்பராக இருக்கும்.
சூப்பர் சாஃப்ட்டாக இருக்கும். நீங்கள் பெருசு இதே மெத்தடில் நீங்கள் பெருசு கூட செஞ்சுக்கலாம், கலர் ஊற்றாமல் கூட செஞ்சுக்கலாம். நான் ஈஸ்டர்னால கலர்லாம் போட்டு செஞ்சேன். ஃபேவரெட் எனக்கு பால் திக்காக போட்டுக்கணும், நல்ல இனிப்பாக போட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும். அவ்வளோ சாஃப்ட். நான் ஏற்கனவே இந்த பால் நான் எப்படி செய்வேன்ட்டு போன வீடியோலாம் காமிச்சிருக்கேன், அதனால் நான் காமிக்கலாம். பட் இது டிஃப்ரெண்ட் மெத்தட் பார்த்தீங்களா, சூப்பராக வரும். ஒன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் எப்படி செஞ்சாலும் அது கரெக்டாக வந்துடும். ஸோ இஸ்ரோட பிரேக்ஃபாஸ்ட் இது தான், சரிங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. ஹனி பிரியா 5 இன்ஸ்டா ஐடி. அப்புறம் யார் யார் ஏற்கனவே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட மெசேஜுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ப்ளீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிகாஸ் எனக்கு எப்போதுமே உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை, சரிங்களா? தேங்க்யூ.